வணக்கம். மணி ஹைஸ்டோட சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம், அதாவது ஃப்ரீ ஸ்ட்ரீம் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து சீசன் 5 பார்ட் 1, அது ஃபஸ்ட் 5 எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த 5 எபிசோட்ஸில் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அந்த பேரல்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து சீசன் 1-4 டிஸ்கஸ் பண்ண சில டீடைல்ஸ்க்கான ரெஃபரன்சஸ் வந்து இன்னுமே இந்த சீசன்லேயுமே வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து சீசன் 5 பார்ட் 2 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி க்ளூஸ் எல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கஷனுமே வந்து கடைசியில் வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறனால ஆப்வியஸாக நிறைய ஸ்பாயிலர்ஸ் பற்றிலாம் வந்து பேசுகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ மணி ஹைஸ்ட் நீங்கள் இன்னும் பார்க்கல சீசன் 5 வரைக்கும் அப்படின்னா பார்த்ததுக்கு அப்புறமாவே இந்த வீடியோ வந்து பாருங்க. ஆல்ரெடி மணி ஹைஸ்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து வாங்க வீடியோக்கு போகலாம். சீசன் 5 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நோ லாங்கர் கேம் ஆர் ஹைஸ்ட், இது வந்து ஒரு வார் அப்படின்ற மாதிரி நிறைய டயலாக் ரெஃபரன்ஸில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கண்டினியூஸாக வந்து வராங்க. இன்ஃபேக்ட் ட்ரெய்லர்லேருந்தே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டேரக்டாக டயலாக் ரெஃபரன்ஸே வந்துருக்கும். இவ்வளோ நாள் நாங்கள் வாரில் இருக்கோம்னு நினச்சோம், பட் தென் ட்ரூ மீனிங் ஆஃப் வார் தெரியாதனால தான் வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் திங்ஸ் ஃபுல்லாக வந்து ஹை இன்டென்சிட்டியில் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து நம்ம சீசன் 1-4 பண்ணியிருந்தோம்னா அந்த ஃப்ரீ ஸ்ட்ரீம் வீடியோ, அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ண சில விஷயங்கள் இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்றதுமே வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஹைஸ்ட்டுக்கும் வந்து செஸ்ஸுக்கும் வந்து நிறைய கம்பேரிசன்ஸ் கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. செக்மேட் அப்படின்ற மாதிரி நிறைய டயலாக் ரெஃபரன்சஸ் வந்து வரும், நம்மளே வந்து அப்சர்வ் வந்து பண்ணியிருந்திருப்போம் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரியுமே இங்கேயும் வந்து ஃபஸ்ட் 3 எபிசோட்ஸில் வந்துட்டு செக்மேட்க்கான ரெஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கும். பட் தென் ஒரு பாயிண்ட்ல வந்து சேராக்கு வந்து அந்த பிரெக்னன்சி பெயின்லாம் வந்து வரும் இல்லையா, அப்போ வந்து அவங்க செஸ் போர்டு வந்து ஃபுல்லாக தட்டி விடுற மாதிரி இருக்கும், அந்த காயின்ஸ்லாம் கீழே விழுகிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ திங்ஸ் இன்னுமே வந்து இன்டென்சிஃபை ஆகுது அப்படின்றது இந்த இடத்துல வந்து சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே ப்ரொஃபஸர் வந்து ஒரு ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்காரு அப்படின்னு சொல்கிற மாதிரியே வந்து இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பாக போயிட்டே இருக்க மாதிரி தான் வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால தான் ப்ரொஃபஸரோட ட்ரேட்மார்க்கான அந்த ஆரிகாமியுமே வந்து எந்த ஒரு சீன்லையுமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோம் அப்படின்னா டோக்கியோட ஸ்னோ க்ளோப் வந்து எப்படி ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் டிவைஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ ஸ்ட்ரீம் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இல்லையா. அதே விஷயம் இங்கேயும் சீசன் 5லையுமே வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ டோக்கியோட பாஸ்ட் சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரியும் குறிப்பாக அவங்களோட மிஸ்டேக்கை வந்து அந்த இடத்துல சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்னோ க்ளோப் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இங்கேயுமே வந்து ரெனே இறந்ததுக்கப்புறமா அந்த ட்ரெய்லருக்கு வரும்போதும் அந்த ஸ்னோ க்ளோப் பார்த்து அழுகிறத வச்சு அது சேம் பர்பஸ்க்கு எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் குறிப்பாக லேட்டராக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சீனில் நமக்கே வந்து தெரிய வருது இல்லையா, அதாவது அவங்க பேங்க்ஸ்லாம் திருட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க எடுக்கிற டிசிஷன் அப்போ ரெனே கொடுக்குற கிஃப்ட் தான் வந்து ஸ்னோ க்ளோப். அண்ட் நிறைய டயலாக் ரெஃபரன்சஸ்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெனேக்கு வந்து அந்த பேங்க் திருடுறதுலாம் வந்து இன்டென்ஷன்ஸ் இல்லை, பட் தென் டோக்கியோக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றனால தான் வந்துட்டு அவங்க பேங்க் திருடுறதுக்கு வந்து டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த டிசிஷன் தான் வந்து ரெனேயோட டெத்துக்குமே வந்து காரணமாக இருக்குது அப்படின்றத வந்து கிளியராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து விஜுவல் ஸ்டோரி டெல்லிங் எலிமெண்ட்டாக இந்த ஸ்னோ க்ளோப் யூஸ் பண்ணி வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் ரெனே வந்து அந்த சாம்ராய் கூட டேரெக்டாக கம்பேர் பண்ணுற மாதிரி டயலாக் ரெஃபரன்ஸுமே வந்து இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சீசன் 1லேருந்தே இன்னொரு விஜுவல் ஸ்டோரி டெல்லிங் எலிமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அவங்க காலி கீழே வந்து தண்ணி இருக்க மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து காமிப்பாங்க. அது சீசன் 1லேருந்து 4 வரைக்கும் ஃபுல்லாக எந்தெந்த கேரக்டர்ஸ்க்காக ப்ரொஃபஸருக்கு ஏஞ்சல்க்குலாம் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அந்த ஃபஸ்ட் ஃப்ரீ ஸ்டைம் வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறந்துடாமல் அதை வந்து பார்த்துருங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா அலிஷியா சேரா வந்துட்டு ப்ரொஃபஸர் அந்த செயின்லாம் வந்து கட்டி தொங்க விட்ருப்பாங்க இல்லையா, அப்போவுமே வந்து கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே தான் வந்து அவர் தொங்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து வச்சு காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அவங்க இருக்கிறது ஆஃபீஸாக வந்து ஸ்டாம் வாட்டர் டேங்க் தானே, ஸோ அங்கே தண்ணி இருக்குதுன்னு செய்யும் அப்படின்ற மாதிரி கூட நமக்கு வந்து தாட்ஸ் வரலாம். பட் தென் அப்படி இல்லை, ஸ்பெசிஃபிக்காக எல்லா இடங்கள்லையும் இது மாதிரி இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா இந்த ஹைஸ்டோட ஸ்டார்டிங்கில் சீசன் 3 பார்த்தோம் அப்படின்னாலுமே அவங்க நார்வேல தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்போவுமே சுச்சுவேஷன் கரெக்டாக இல்லை, எதுவுமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கும்போதும் அவர் இந்த பீச் சைட் போய் நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த தண்ணி கால்கடியில் வர மாதிரி வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு பேட்டர்ன் தான். அதே இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா அலிஷியாவுக்குமே வந்து அப்ளை ஆகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒரு அட்வான்டேஜான சுச்சுவேஷனில் இருப்பாங்க, அப்போ தான் வந்து எல்லாரும் வந்து அவங்களுக்கு பிட்ரே பண்ணோன்னு என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜ் சுச்சுவேஷன் மாற மாதிரி இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அவங்களோட வாட்டரும் பிரேக் ஆகும். அண்ட் ஒரு ஷார்ட்டும் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு காலு கீழே தண்ணி வந்து அப்படி வர மாதிரி. ஸோ இந்த விஷயமே வந்து சீசன் 1லேருந்து இந்த சீசன் வரைக்கும் கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டு தான் வந்து வராங்க. தமாயோட கேரக்டரைசேஷன் வந்து ஒரு பேரலல் யூஸ் பண்ணி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அலிஷியா சேரா வந்து ஃபஸ்ட் ஒரு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ வந்து ஏஞ்சல் கூட வந்து ஒரு ஆர்குமெண்ட் வர மாதிரி இருக்கும். என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு பர்சனோட இன்டெகிரிட்டிக்காக நேஷனல் செக்யூரிட்டியெல்லாம் வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி தமாயோ வந்து சொல்லுவார். அப்போ ஏஞ்சல் வந்துட்டு இல்லை, நீ வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்காகலாம் பண்ணல, உனக்காக பண்ணிக்கிட்ட, அது உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்ட அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு இவங்க சகாஸ்தாவோட அந்த மிலிட்ரி கேங் வந்து உள்ளே போவாங்க இல்லையா, அப்போ அந்த செகண்ட் வேவ் சோல்ஜர்ஸ் உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது ப்ரொஃபஸர் ஆக்சுவலாக வந்து டமாயோ பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வச்சு. அப்போ டமாயோ வந்து ஆக்சுவலாக எப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறார் அப்படின்னா வந்துட்டு நேஷனல் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரோட சேஃப்டியை பார்த்தா வந்து அந்த டிசிஷன் எடுக்கிற
அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஏன்னா கிளியர் கட்டாக சகாஸ்தா வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, எல்லாரும் வந்து மேலே என் கூட தான் வந்திருக்காங்க இந்த ஃப்ளோரில், ஸோ இப்போ அடுத்த வேவ் ஆஃப் சோல்ஜர்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம இதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். பட் தென் அவர் வந்து அவரோட ஓன் சேஃப்டியை பார்த்துட்டு அந்த இடத்துல நேஷனல் செக்யூரிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இனிமேல் நிறைய பேரல்ஸ் இருக்கும், அது ரெண்டு ஹைஸ்ட்டுக்கு நடுவில் நான் வந்து பேரல்ஸ் இருக்க மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டோக்கியோ வந்து ஃபர்ஸ்ட் ஹைஸ்ட்டில் வெளில போய் போலீஸ்ட்டு மாட்டுற மாதிரி வந்திருக்கும், அண்ட் அதுக்கப்புறமா அந்த பைக்கில் திருப்பியும் அந்த பேங்க்குள்ளேயே வந்து ஹைஸ்ட் நடக்கிற இடத்துக்கே வந்து ரிட்டர்ன் உள்ளே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கேயுமே அதே மாதிரி ரக்கேல் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா திருப்பி ஹைஸ்ட் நடக்கிற இடத்துக்குள்ளேயே வந்து திருப்பி ரீஎன்ட்ரி ஆகிற மாதிரியுமே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹைஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஸருக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ரக்கேல் ஆக்சுவலாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா போலீஸாக வந்திருப்பாங்க இல்லையா. அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க டீமில் வந்து ரக்கேல வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் இன்வெஸ்டிகேஷன் இந்த கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் வந்து செக் பண்ணி ப்ரொஃபஸரோட ஹைட் அவுட் அவங்க கண்டுபிடிச்சு போகிற மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே அலிஷியா சேரா பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க ப்ரொஃபஸருக்கு ஆப்போசிட்டாக வந்திருப்பாங்க, அண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களையுமே வந்து டீம் வந்து ஆக்சுவலாக வெளியில் அனுப்பிச்சிருவாங்க, அண்ட் அவங்களோட ஓன் இன்வெஸ்டிகேஷன் இந்த கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் வச்சு தான் ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சு அந்த ஹைட் அவுட்டுக்கு போகிற மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இப்போ ஹைட் அவுட்டுக்கு போனதுக்கப்புறமா ஆப்வியஸாக நமக்கு வந்து தெரியும்ல, ரக்கேல் வந்து லெஸ்பனா மாதிரி இவங்க கூட ப்ரொஃபஸர் டீம் கூட வந்து ஜாயின் ஆயிடுறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா அலிஷியா சேராவுமே வந்து ப்ரொஃபஸரோட சைடுக்கு மாறுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இல்லையா. பட் நிஜமா வந்து அலிஷியா சேரா இப்போ ப்ரொஃபஸரோட சைடில் தான் வந்திருக்காங்களா, அப்படி இல்லாட்டி சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இப்போதைக்கு இந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்றது தான் வந்து க்வெஸ்சன். இதை நம்ம வந்து ஆக்சுவலாக டிஸ்கஷன் பார்ட்டில் டீப்பாக வந்து பார்க்கலாம். எபிசோட் ஃபைவ்ல பார்த்தோம் அப்படின்னா அலிஷா ஒரு கான்ஃப்ளிக்ட்ல இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க, அதாவது ப்ரொஃபஸர் கூட வந்து இருக்கலாமா அப்படி இல்லாட்டி ஆப்போசிட்ட போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போய் அந்த சிஸ்டர் மாதிரி இருக்கிறதையும் ஒழிச்சு வச்சு வெளியில் கொண்டு வர மாதிரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டயலாக்ஸில் வந்து க்ளூஸ் மாதிரி தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபஸரை கான்வெர்ட் பண்ணி பிடிச்சதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரொஃபஸரோட ஜெயில் சென்டென்ஸ் தான் வந்து அவங்களுக்கும் அப்புறம் அவங்களோட பேபியோட சால்வேஷன், ஸோ அதை வச்சு தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து காப்பாற்றிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆக்சுவலாக டேரெக்டாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்கள வந்து பிட்ரேலாக பண்ணிடுவாங்களே டமாயோ. அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை எங்கள் கூட ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதும், இல்லை என்னால் வந்து போலீஸ்ட்டு தப்பிச்சு அப்படி ஆன் த ரன்லேயே வந்து இருக்க முடியாது, அது குறிப்பாக இப்போ அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஸோ ஒரு குழந்தையோட வந்து அப்படி இருக்க முடியாது அப்படின்றதுமே டேரெக்டாக வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவல் சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னாலுமே ப்ரொஃபஸர் கிட்ட ஹெல்ப் கேட்கவே கூடாது அப்படின்னு தான் இருப்பாங்க, கடைசியில் வேறு வழியே இல்லை அப்படின்றால தான் ப்ரொஃபஸர் கிட்ட ஹெல்ப் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் அலிஷியா. அட் த சேம் டைம் ப்ரொஃபஸர் வந்து ஒரு பாயிண்ட் டமாயோ வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பிளாக்மெயில் பண்ணும்போது குறிப்பாக என்ன மென்ஷன் பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, நான் நீ தான் வந்து அலிஷாவை ஃப்ரேம் பண்ண அப்படின்றது நான் ப்ரூவ் பண்ணுவேன், அதனால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் டயலாகில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மென்ஷன் பண்ணும்போது தான் வந்து இவங்க அது வரைக்கும் கேட்டு நார்மலாக தான் கவனிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பட் அப்போ அந்த ஒரு சொன்னதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்கும், அங்கே தான் அந்த ஸ்பார்க் அவங்களுக்கு வர மாதிரி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஷார்ட் வச்சே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. இவர் பேச பேச பேக்ரவுண்டில் அவங்களையுமே வந்து காமிச்சிட்டே இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ மேபி இந்த இடத்துல ஓகே இன்னுமே வந்து அவங்களை ரெடீம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து இங்கே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த குழந்தைய நேம் பண்ணுறதுக்குமே வந்து நிறைய நேம் ஆப்ஷன்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, அண்ட் விக்டோரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா ஷில் பி விக்டோரியஸ், அவங்களுக்கு வந்து அந்த விக்டோரியஸாக வந்து அது மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பில் தான் வந்து பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நேம் வச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போய் அந்த சிசர் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுட்டு வர மாதிரியுமே இருக்குது. ஸோ அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்க ஆன் த ரன்ல கண்டினியூஸாக இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க கிளியராக. ஸோ அதனால் மேபி அவங்க வந்து ப்ரொஃபஸரை வந்து பிட்ரே பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எங்களுக்கு தோணுச்சு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அப்படி கூட இல்லாமல் ப்ரொஃபஸருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அலிஷியா வந்துட்டு ரிடீம் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, அப்போ ரிடீம் பண்ணி அவங்க மறுபடியும் அந்த நார்மல் லைஃப்க்கு கூட அவங்க வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்றது வந்து நம்ம சீசன் ஃபைவோட பார்ட் டூ பார்த்தா தான் வந்து தெரியும். அதை தாண்டி வந்து இனிமேல் நம்ம மைண்டில் நிறைய அன்ஆன்சர்ட் குவஸ்டின்ஸ் டவுட்ஸ்லாம் வந்து இருக்கலாம், அதாவது பேர்லினோட பையனுக்கும் இந்த ஹைஸ்ட்டுக்கும் என்ன வந்து லிங்க் இருக்க போகுது, இல்லாட்டி அந்த கோல்டெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்லேயுமே வந்து ஓடிட்டு இருக்கலாம். ஸோ அதை பற்றி அடுத்த டிஸ்கஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். பேர்லினோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் இப்போ அவரோட பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி வந்து இருக்குது. பட் அங்கே நடக்கிற விஷயத்துக்கும் இங்கே ஹைஸ்ட்டுக்கும் வந்து என்ன டேரெக்டான லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சு பார்க்கும்போது என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, அங்கேயுமே அதாவது இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்லேயுமே வந்து ஹைஸ்ட் வந்து பண்ணுறாங்க, எதை ஹைஸ்ட் பண்ணுறாங்க அதை எது திருடுறாங்கன்ற மாதிரி பார்த்தோம்னா கோல்டு தான் வந்து திருடுற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் அட் சேம் டைம் இங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு தான் வந்து இங்கேயும் இவங்க வந்து திருடுற மாதிரி வந்து பிளான் பண்ணி மெல்ட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வந்து வைக்கிங் கோல்டு, அது ஒரு பழைய கோல்டு தான் வந்து ஆக்சுவலாக அங்கேருந்து அவங்க திருடி வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சீனில் இப்போ இந்த சீசனில் வந்துட்டு பலர்மோ அண்ட் டென்வர் ரெண்டு பேருமே வந்து இந்த மியூசியம் ஆஃப் கோல்டுக்குள்ளே வந்து போவாங்க. அண்ட் அங்கே பலர்மோ அண்ட் டென்வர் அகேன் அதோட ஆரிஜின் பற்றிலாம் அந்த கோல்டோட ஆரிஜின் பற்றிலாம் வந்து பேசுகிற மாதிரி வந்து இருக்கும். பட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த சீன் இந்த சீசனில் இந்த சுச்சுவேஷனில் வருது அப்படின்றதுக்கான கான்டெக்ட் வந்து எக்ஸாக்டாக எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல. மேபி அந்த சீனில் ஏதாச்சும் ஒரு அடிஷனல் மீனிங் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு. அது மட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த
ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற ஹைஸ்ட்டில் வந்து கோல்டு திருடினதுக்கப்புறமா பெர்லின் ஆக்சுவலாக அது தனிக்குள்ளே தூக்கி போட்டுருவார். அண்ட் பொகட்டா தான் வந்துட்டு அந்த ஹைஸ்ட் பிளானிங் ஸ்டேஜ்லாம் வந்து இருப்பார். பட் தென் ஹைஸ்ட் நடக்கும்போது அவர் கூட இருக்க மாட்டார். அப்புறம் கடைசியில் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க அவர் அந்த இடத்துல போய் ஆக்சுவலாக அந்த கோல்டை ரிகவர் பண்ணுறதுக்கு தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே நம்ம இங்கே இந்த ஹைஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலுமே அங்கே அதை கோல்டெல்லாம் வந்து மெல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மெல்ட் பண்ணிட்டு அதை எப்படி வெளியில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு அலிஷாவுமே வந்து கேட்டுட்டு இருக்கும்போது தான் ஓகே மோஸ்ட் ப்ராப்ளி இந்த சீசன் ஒன்ல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஹைட் அவுட் மூலமா தான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷனுமே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் க்ளூ மாதிரியுமே வந்து நமக்கு தெரியுது. அண்ட் நம்ம முன்னாடியே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஹைட் அவுட் வந்து ஒரு ஸ்டாம் வாட்டர் டேங்க் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அங்கே நிறைய தண்ணி இருக்க மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ அங்கே இருக்கிற தண்ணி வச்சு தான் மேபி இந்த கோல்டெலாம் வந்து வெளியில் கொண்டு வருவாங்களோ எங்கேயோ இருந்து பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்டாம் வாட்டர் டேங்க் தண்ணி மூலியமாக அந்த கோல்டை வெளியில் கொண்டு வருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு தாட்ஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த ஹைஸ்ட்ல கோல்டை ரிகவர் பண்ணுறது பகோட்டோ தான். அண்ட் ஹைஸ் நடந்துட்டு இருக்கும்போது டேரெக்டாக அவர் வந்து ஆக்சுவலாக காமிக்க மாட்டாங்க இவங்க பிளானிங் ஸ்டேஜில் அவர் இருந்தாலுமே. அண்ட் இந்த ஹைஸ்ட்ல வந்து பொறுத்த வரைக்கும் யார் மிஸ்ஸிங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் இருந்தால் பார்த்தோம் அப்படின்னா டாட்டியானா அண்ட் ரஃபேல் அது பெர்லினோட பையன் தான் வந்து மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரி வந்துருக்கு. அதே பார்ட் ஆஃப் த ஹைஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு குவெஸ்டின். ஸோ அந்த கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லாட்டி ஆல்ரெடி இதுதான் எக்ஸிஸ்டிங் பிளானா அப்படின்றது வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து சீசன் ஃபைவ் பார்ட் டூ பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்துட்டு இப்போ சீசன் ஃபைவோட பார்ட் டூவில் வந்து வில்லன்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குவெஸ்டனாக தான் வந்து தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து காந்தியாக இறந்துட்டாரு அப்படின்றது நம்ம கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது டோக்கியோவாக இறந்துட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. பட் தென் இப்போ அந்த டாக்குமெண்ட்ரிலாம் பார்க்கும்போது கிளியர் கட்டாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் அதில் ஒரு டயலாக் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டே தட் ஐ கில் காந்தியா ஆல் தி ஆட்ஸ் வர் அகேன்ஸ்ட் மீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ காந்தியா வந்து இறந்துட்டார் அப்படின்றது கிளியர் கட்டாக இந்த இடத்துல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அப்போ காந்தியா இறந்துட்டார் அப்படின்னா அந்த இன்னொரு மெயின் வில்லனாக இருந்தது வந்து அலிஷியா. அண்ட் அலிஷியாவுமே இப்போ கிட்டத்தட்ட சோஃபார் வந்து இப்போ ப்ரொஃபஸரோட சைடில் இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ சீசன் ஃபைவ்ல டமாயோ மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சகாஸ்தா இருக்கார்ல அவர் வந்து அந்த பிளாஸ்டர் சர்வைவ் பண்ண மாதிரி தான் வந்து இந்த பர்டிகுலர் ஷார்ட் யூஸ் பண்ணி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. டமாயோ வந்து வெளியில் இருக்காரு உள்ள சகாஸ்தா இருக்காரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ வந்துட்டு அலிஷா யார் பக்கம் இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து குவஸ்டின். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ்லாம் வந்து என்ன எப்படி இந்த கோல்ல வெளியில் கொண்டு வருவாங்க இந்த மாதிரி அன்ஆன்சர்ட் குவஸ்டின்ஸ்லாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நம்ம அங்கே வந்து ஒரு ஃபேன் தியரிஸ் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் சீசன் ஃபைவோட பார்ட் டூ ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அண்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் மூலமா டெலிகிராம் குரூப்லேயுமே வந்து ஜாயின் பண்ணிருங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க சஜஷன்ஸ் கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.